நம்ம பார்வதிபதையே எல்லாமல்ல விம்பிள்டன் விநாயகப் பெருமான் மெய்யன்பர்களே, விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலே 2002 ஆண்டிலே இருந்து ஒவ்வொரு வருடமும் நவராத்திரியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே அம்பாளுக்கு பிரியமான சண்டிஹோமம் நடைபெற்று வருவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே சண்டிஹோமம் என்பது செய்யப்படுகின்ற பொழுது அந்த ஹோமம் எந்த விதமான பலன்களை மக்களுக்கு வழங்குகின்றது என்பதை அம்பாளுடைய திருவாயினாலே 11வது 11வது அத்தியாயத்திலே அருளியிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து வழிபடுகின்ற பலன், தர்ப்பணம் செய்கின்ற பலம், தானம் செய்கின்ற பலன், இப்படியான பலன்கள் எல்லாம் ஒரு சண்டிஹோமத்திலே செய்கின்ற பொழுது அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கின்றது என்று அம்பாளானவள் கூறுகின்றாள். பொதுவாக மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்ற வரிசையிலே அம்பாளானவள் கருணையுடன் ஒரு தாயுடைய ஸ்தானத்திலே இருந்து அருளை சொருகின்ற பொழுது அது தந்தையாகிய ஆணாக இருந்தாலும் கருணை என்று வருகின்ற பொழுது அம்பாளுடைய தாய்மை உள்ளத்துடனும் ஒருவர் குருவாக அமைகின்ற பொழுது அந்த குருவானவர் தனது கருணையான பார்வையினாலும் அன்பினாலும் ஒரு மாணவனை உருவாக்குகின்ற பொழுது அங்கேயும் அம்பாளுடைய தாய்மையுடைய கருணைத்தன்மை வெளிப்படுகின்றது. அதேபோல ஆன்மாக்கள் முக்தியடையவும் சிவபுரானுடைய கருணையுள்ளத்திற்கு அம்பாளுடைய திருவருள் காரணமாக அமைகின்றது. அந்த வகையிலே ஆன்மாக்கள் விரும்புகின்ற பேரை கொடுப்பதற்காக 700 ஸ்லோகங்களை கொண்டதாக சப்தசமிசதி என்கின்ற சண்டிஹோம பாராயணத்திலே சொல்லப்படுகின்ற மந்திரம் அமைகின்றது. இந்த சப்தசதி பாராயண ஹோம படிக்கின்ற மந்திரத்திலே அசுரர்களை வதம் செய்கின்ற விதமாக அன்று சரிதம் அமைகின்றது. மதுகைடப அசுரவதம், சண்டமுண்டவதம், இரத்தபீஜவதம் மற்றும் மகிஷாசுரவதம் என்று அசுரர்களை வதம் செய்கின்ற ஸ்லோகங்களாகவும் அந்தந்த 13 அத்தியாயங்களுக்கு அம்பாளானவள் தனியாக துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற வடிவிலே மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தேவியினுடைய பெயர்களை எடுத்துக்கொண்டு பொதுவாக பத்மாவதி சண்டிகையாக, சங்கரி சண்டிகையாக, அர்த்தநாரிய சண்டிகையாக, அர்த்தாம்பிகா சண்டிகையாக என்று மகாகாளிய சண்டிகையாக என்று எல்லாம் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வந்து அந்த ஹோமத்திலே ஹோமம் செய்கின்ற பொழுது அதிலே அம்பாள் திருவருள் கிடைக்கின்றது. ஆகவே இந்த மந்திரங்கள் மூலமாக அந்த இடத்திலே புனிதமான நிலைமையும் மக்களுடைய எண்ணங்கள் ஈடேற்றுவதற்குமான மந்திர ஸ்லோகமாக அமைந்திருக்கின்றது. எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண வைபவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குடிபூரல் அதாவது கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி, மகோத்சவ காலங்களிலும் கூட அம்பாளுடைய சப்தசதி பாராயணம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு சப்தசதியாகிய இந்த 700 ஸ்லோகம் என்பது மிக புனிதமாக கருதப்படுகின்றது. அந்தளவிலே அம்பாளுடைய திருவருளை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற சண்டிஹோமத்திலே அடியார்கள் வளமையோடு கலந்து கொண்டு முற்பதிவுகளை மேற்கொண்டு ஆலயத்தினுடைய தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ
ஆலயத்தினுடைய இணையதள வலை மூலமாகமோ நீங்கள் உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம். ஏதாவது சந்தேகம் இருப்பின் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற செய்தியை அடியார்களுக்கு வணங்கி விநாயகப் பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இத்துடன் அமைகின்றோம். நம பார்வதி பதயே.